Have a blissful day, dear children. Today, from your GK, we'll start, uh, we'll see a new quiz, quiz 20. It's about Indian Armed Forces. So, the Indian Armed Forces are the military forces of the Republic of India. It consists of Army, Navy, Air Force, which is supported by paramilitary forces. So ஸோ ஹூஆர் கால் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது தான் மிலிட்ரி ஃபோர்ஸ் நம்ம இந்தியாவோட Force, ஃபோர்ஸ் என்னென்னு Indian Armed Forces ஃபோர்ஸஸ்ன்னு சொல்வாங்க அந்த Military Force, Indian Armed Forcesல யாரெல்லாம் இருக்கானா, Army, இருக்காங்க நேவி இருக்காங்க Force இருக்காங்க இது ஆர்மி நேவி Air இது இவங்க எல்லாத்துக்கும் யார் சப்போர்ட் பண்ணுவானா பேரா Forces. ஃபோர்ஸஸ் இவங்க ஒரு group of Army ஸோ இவங்க தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆர்மி நேவி ஃபோர்ஸ் இவங்க மூணு பேரும் சேர்ந்தது தான் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இப்போ ஒருத்தங்களை பற்றியும் பார்க்கலாம் அண்ட் ஆர்மி இப்போ ஆர்மி பற்றி பார்க்க போகிறோம் ஆர்மி இஸ் அ ஃபைட்டிங் ஃபோர்ஸ் தட் ஃபைட்ஸ் ப்ரைமர்லி ஆன் லேண்ட் லேண்டில் ஃபைட் பண்ணுறவங்களுக்கு பேர் இவங்க தான் ஆர்மி லேண்டில் ஃபைட் பண்ணுறவங்க பேர் ஆர்மி இன் ப்ராட் சென்ஸ் லேண்ட் பேஸ் மிலிட்ரி பிரான்ச் லேண்ட் த்ரீ டைப்ஸாக இருக்குது இந்தியன் ஆம் ஃபோர்ஸஸ் ஒன்று ஆர்மி நேவி ஏர் ஃபோர்ஸ் லேண்டில் ஃபைட் பண்ணுறவங்கள ஆர்மின்னு சொல்லுவாங்க நேவி அப்படின்னா வாட்டர் சீல ஃபைட் பண்ணுறவங்கள நேவின்னு சொல்லுவாங்க ஏரில் ஃபைட் பண்ணுறவங்கள ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஏர் ஃபோர்ஸ் ஏர் ஃபோர்ஸ் இஸ் நேஷ்னல் மிலிட்ரி ஆர்கனைசேஷன் தட் ப்ரைமர்லி கண்டெக்ட்ஸ் ஏரியல் வார்ஃபேர் ஏரியல் அப்படின்னா ஏரில் வார் பண்ணுறதுக்கு பேர் அவங்க தான் ஏர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க இவங்களும் மில்ட்ரியோட ஒரு பார்ட் ஏர் ஃபோர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கெய்னிங் கண்ட்ரோல் ஆஃப் ஏர் ஏர் ஃபுல்லாக ஏரில் நடக்கிற அட்டாக் எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க ஏர் ஃபோர்ஸ் கேரிங் அவுட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டாக்டிக்கல் பாம்பிங்ஸ் மிஷின்ஸ் டாக்டிக்கல் பாம்பிங் செஷன்ஸ் அப்படின்னா பிளான் பண்ணி பாம் வந்துட்டு எங்கே நம்ம பிளான் பண்ணி ஒரு டார்கெட் ஃபோர்ஸை அட்டாக் பண்ணுவாங்க அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டாக்டிக்கல் பாம்பிங் மிஷன்ஸ் நடத்துவாங்க அண்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட் டூ லேண்ட் அண்ட் நேவில் ஃபோர்ஸஸ் இந்த ஃபோர்ஸ் தான் ஆர்மிக்கும் அதாவது லேண்டில் ஃபைட் பண்ணுறவங்களுக்கும் வாட்டரில் ஃபைட் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஃபோர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இஸ் நேவி நேவி இஸ் அ ஃப்ளீட் ஆஃப் வாட்டர் போர்ன் மில்ட்ரி வெசல்ஸ் வாட்டர் போர்ன் மில்டரி வெசல்ஸ்னால் கப்பல் படை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது தான் நேவின்னு சொல்கிறோம்

இது வந்து ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் இஸ் மில்ட்ரி ஏர்கிராஃப்ட் எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா டு ஃபைட் ஏர் டு ஏர் ஃபைட் பண்ணுறதுக்காக அகைன்ஸ்ட் எனிமி ஏர்கிராஃப்ட் அண்ட் அப்போஸ் டு பாம்பர்ஸ் அண்ட் அட்டாக் ஏர்கிராஃப்ட் ஒரு அட்டாக் பண்ணுற ஃப்ளைட்டு வந்து ஏர்கிராஃப்ட் வருது அப்படின்னா அது கூட ஃபைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம மில்ட்ரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹூஸ் மெயின் மிஷன் இஸ் டு அட்டாக் கிரவுண்ட் டார்கெட் இந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோட பெரிய கிரேட்டஸ்ட் எய்ம் என்னென்னா கீழே இருக்கிற டார்கெட் மிஷன் லேண்டில் இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக லேண்டில் இருக்கிற பாமர்ஸ் அட்டாக்கர்ஸை ஃபைட் பண்ணுற அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த மூணு இந்தியன் ஆர் இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு இந்த மூணு பேர்த்துக்கும் யார் ஹெட்டு அப்படின்னா ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ த பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இந்த மூணு பேருக்கும் ஆர்மி நேவி அண்ட் ஏர் ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணு பேத்துக்கும் யார் ஹெட்டு அப்படின்னா சுப்ரீம் கமாண்டர் அப்படிங்கிறவங்க பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை தான் சொல்கிறோம் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா தான் நெக்ஸ்ட்டு த இந்தியன் ஆர்மி இஸ் த தேர்ட் பிக்கஸ்ட் மில்ட்டரி ஃபோர்ஸ் இந்த த வேர்ல்டு வேர்ல்டுலேயே தேர்ட் பிக்கஸ்ட் மிலிட்ரி ஃபோர்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியன் ஆர்மிக்கிட்ட தான் இருக்குது ஸோ கிரேட்டஸ்ட்டு போர்க்களம் வார் நடக்கிற இடம் எங்கே நடக்குது அப்படின்னா வார் இருந்த நடக்கிற இடம் சாய்சின் கிளேஷியர் ஆன் இண்டோ பாகிஸ்தான் பார்டர் இஸ் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் கிளேஷியர் அண்ட் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு த வேர்ல்ட் இருக்கலையே ரொம்ப உயரமான சண்டை போடுற இடம் பேட்டில் ஃபீல்டும் லார்ஜஸ்ட்டு கிளேஷியர் அப்படின்னா பனி பனிப்பாறைகள் நிறையா இருக்கிற இடமும் எங்கே இருக்குது அப்படின்னா சாய்சின் எஸ்ஏஐ சிஹெச்ஐஎன் கிளேஷியர் அப்படிங்கிற ஒரு இடம் தான் அது எங்கே இருக்குன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டரில் இருக்குது பயங்கர இருக்கலே ஹையஸ்ட்டு பீக்கில் இருக்குது இந்த இடம் அது எங்கே இருக்குது அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் மீட்டர்ஸ் அபவ் சி லெவலில் இருக்குது இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸோ இந்தியாஸ் ஹையஸ்ட் மில்ட்ரி டெக்கரேஷன் டெக்கரேஷன்னா ஹையஸ்ட் அவார்ட் மில்ட்ரியில் ஹையஸ்ட் அவார்டோட பேர் வந்து பரம்வீர் சக்ரா பிவிசின்னு சொல்லுவாங்க இஸ் அவார்டட் ஃபார் எதுக்காக இந்த பரம்வீர் சக்ரா அவார்ட் பண்ணுவாங்கன்னா ஃபார் மோஸ்ட் பிரேவரி ஆர் சம் டேரிங் ரொம்ப வீரம் மிக்க செயல் செஞ்சாவோ இல்லை ரொம்ப யாரும் செய்ய முடியாத செயல் புரிஞ்சாவோ இல்லை ப்ரீ ப்ரீஎமினுட் ஆக்ட் ஆஃப் ப்ரீ ப்ரீஎமினட் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ரொம்ப பாராட்டு பாராட்டத்தக்க யாரும் செய்ய முடியாத ஒரு வீரமான வேல் வேல்யூ அப்படிங்கிறது வீரம் மிக்க அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைஸ் யாராச்சும் அவங்களா பண்ணாங்கன்னா வீரமிக்க புரிஞ்சு செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எங்கேனா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனிமி எனிமி முன்னாடி பாதுகாப்பு நம்மளோட ரகசியம் எல்லாம் சொல்லாமல் நம்ம நாட்டை விட்டு கொடுக்காமல் ஒரு வீரமிக்க மரணம் அடைஞ்சாங்க எனிமி முன்னாடி இல்லை வெதர் ஆன் லேண்ட் எங்கே நடந்தாலும் லேண்டில் நடந்தாலும் சீல நடந்தாலும் ஏரில் நடந்தாலும் ஒரு வீடமிக்க செயல் புரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பரம்வீர் சக்கராங்கிற ஹையஸ்ட் மிலிட்ரி அவார்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ திஸ் இஸ் த மெடல் ஸோ திஸ் இஸ் ஆஃப் கிரேட் வேல்யூ இப்போ நம்ம எந்தெந்த பர்சன் எதில் எதுலெலாம் இருந்தாங்கன்னு பார்க்கலாம் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்மி யாராக இருந்தாங்கன்னா மேஜர் ஸ்டின்ஜர் லாரன்ஸ் அப்புறம் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஆர்மி ஆர்மியோட கமாண்டர் இன் சீஃபாக யார் இருந்தாங்கன்னா கே எம் காரியப்பா ஃபஸ்ட் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆர்மியில் இருக்கவங்க கேஎம் காரியப்பா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்தவங்க கமாண்டர் இன் சீஃபாக தாமஸ் வால்கர் எல்ஹ்ரிஸ்ட் தாமஸ் வால்கர் ஹிரிஸ்ட் ஆர்டி கட்ரி வாஸ் த ஃபஸ்ட் கமாண்டர் ஆஃப் இந்தியன் நேவி கமாண்டர் ஆஃப் இந்தியன் நேவி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமாண்டர் கமாண்டர் ஆஃப் இந்தியன் நேவி வந்து ஆர்டி கட்ரி சாம் மெனஸ்குவா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் மார்ஷல் ஃபீல்ட் மார்ஷல் அப்படின்னா இருக்கலே ஹையெஸ்ட் ரேங்க் இன் ஆர்மி அது வந்து கொஞ்சம் சில பேருக்கு தான் கொடுப்பாங்க மோஸ்ட் சீனியர் மிலிட்ரி ரேங்க் இது வந்து ஃபைவ் ஸ்டார் ரேங்க்குன்னு கூட சொல்லுவாங்க அது யாருக்கு கொடுத்தாங்க இந்தியாவில் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இந்த ஃபீல்டு மார்ஷலாக இருந்தவங்க பேர் சாம் மெனஸ்க்வா இவங்க ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் டேஷ் இஸ் த ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல் இன் த இந்தியா இந்தியாவில் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டுங்கிறது சாய்ச்சின் க்ளேஷியர் செகண்ட் ஒன் டேஷ் இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்மி மேஜர் ஸ்டிஞ்சர் லாரன்ஸ் தேர்ட் ஒன் டேஷ் இஸ் த ஃபீ ஃபஸ்ட் ஃபீல்டு மார்ஷல் ஆஃப் இந்தியா Sam Menesqua. Fourth one, who is the Supreme Commander of Indian Armed Forces? The President is the Supreme Commander of Indian Armed Forces. Fifth one, which is the largest component of Indian Armed Forces? The Indian Army is the largest component of Indian Armed Forces. So that's all for today's class. Have a good day. Thank you.